நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் போன்ற போட்டித் தேர்விற்கு பயிற்சி பெறக்கூடிய நண்பர்களுக்கான பொருளாதார பாடப்பிரிவிலிருந்து பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் நேற்று நடைபெற்ற மாதிரி தேர்வு 9ஆம் வகுப்பில் 2வது பாடமாக பொருளாதாரத்தில் இருக்கக்கூடியது தமிழ்நாட்டின் வேலை வாய்ப்புகள். ஸோ இந்த பாடத்தினுடைய முழுமையான தகவலானது தொகுக்கப்பட்டு மொத்தம் 42 வினாக்களானது கொடுத்துருந்தோம். இந்த 42 வினாக்களும் புக் பேக் கொஸ்டினை எல்லாத்தையுமே நான் சேர்த்து கொடுத்துருந்தேன். அதற்கான விடைக்குறிப்பை தற்பொழுது நாம் காண இருக்கிறோம். நண்பர்களே, இந்த விடைக்குறிப்பை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நண்பர்களும் உங்களுடைய மதிப்பெண்ணையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பணியிடத்தை கணக்கிடுவதற்கு எந்த வயது வரையிலான வயதை கணக்கிடலாம்? 15 முதல் 60. ஆப்ஷன் பி, 15 முதல் 60. இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பல்வேறு துறைகளில் எந்த இறங்கு வரிசை சரியானது? முதன்மை துறை, சார்பு துறை மற்றும் இரண்டாம் துறை. ஆப்ஷன் சி சரியான விடை. பின்வரும் துறைகளில் இந்தியாவில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு துறை எது? முதன்மை துறை. பின்வரும் துறைகளில் இந்தியாவில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு துறையானது முதன்மை துறை. பின்வருவனவற்றுள் எது முதன்மை துறை சார்ந்தது அல்ல? உற்பத்தி. பின்வருவனவற்றுள் எது இரண்டாம் துறை சார்ந்தது அல்ல? காடுகள். மூன்றாம் துறையில் அடங்குவது போக்குவரத்து, காப்பீடு, வங்கியியல். ஸோ இது மூன்றுமே மூன்றாம் துறையில் அடங்கக்கூடியது. அடுத்த வினா பொறுத்துக. வேளாண்மை, காடுகள், மீன்பிடிப்பு மற்றும் சுரங்கம் என்பது முதன்மை துறை. உற்பத்தி, மின் உற்பத்தி, எரிவாயு மற்றும் குடிநீர் விநியோகம் என்பது இரண்டாம் துறை. வணிகம், போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு என்பது சார்பு துறை. குழும பதிவற்ற நிறுவனங்கள் மற்றும் வீட்டு தொழில்கள் என்பது ஒழுங்கமைக்கப்பட்ட துறை. ஸோ விடையானது ஆப்ஷன் பி, 4 3 2 1. எந்த துறையில் தொழில் அமைப்பு முறை சேர்க்கப்படவில்லை? தனியார் துறை. எந்த டெல்லி சுல்தான் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார்? பெரோஷா துக்ளக். ஆப்ஷன் சி, பெரோஷா துக்ளக். அடுத்து வினாவானது, கீழ்கண்ட எந்த துறை பதிவு செய்யப்பட்டு மற்றும் அரசு விதிகளை பின்பற்றுகிறது? ஒழுங்கு அமைக்கப்பட்ட துறை. கீழ்கண்ட எந்த துறை பதிவு செய்யப்பட்டு மற்றும் அரசு விதிகளை பின்பற்றுகிறது? ஒழுங்கு அமைக்கப்பட்ட துறை. கீழ்கண்ட எந்த துறை வேலைவாய்ப்பு மற்றும் அதிக ஊதியம் வழங்குகின்றது? ஒழுங்கு அமைக்கப்படாத துறை. ஆப்ஷன் சி. கீழ்கண்டனவற்றுள் பொருந்தாத ஒன்றை கண்டறிய. சிறுதொழில் என்பது பொருந்தாதது, மற்றது ஃபுல்லாமே பொதுத்துறையை சேர்ந்தது. பொதுத்துறை மற்றும் தனியார் துறை என்ற இது எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது? பணியாளர்களின் எண்ணிக்கை. கூற்று, ஒழுங்கமைக்கப்படாத துறையின் பொருளாதார பண்பு என்பது வீட்டினுள் உற்பத்தி நடவடிக்கை மற்றும் சிறுதொழில் செய்வதாகும். காரணம், இங்கு குறைவான ஊதியமும் மற்றும் வேலை செய் முறையாக வழங்கப்படுவது இல்லை. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியானது, கூற்றுக்கான காரணம் தவறு. தொழிலாளர்களை பணியில் அமர்த்துபவர்களும் தங்கள் பணிக்காக வெகுமதிகளை செலுத்தும் நபர்களாக உள்ளவர்கள் முதலாளிகள். தமிழ்நாட்டில் எந்த துறையில் அதிக நபருக்கு வேலை அமர்த்தப்பட்டுள்ளனர் வேளாண்மை துறை. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கோடியத்திற்கு நம்ம விடை உங்களுக்கு அந்த பிடிஎஃப் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்போம். நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. முக்கியமான கருத்துக்கள் இந்த பிடிஎஃப்பில் இருக்குது.
அதனால் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கோடிட்டத்தை ஒரு முறைக்கு இருமுறை ரைட் பண்ணிக்கோங்க. பொறுத்துக, பொதுத்துறை என்பது சேவை நோக்கம், தனியார் துறை லாப நோக்கம், முதன்மைத்துறை கோழி வளர்ப்பு, சார்புத்துறை வங்கியல். பொதுத்துறை சேவை நோக்கம், தனியார் துறை லாப நோக்கம், முதன்மைத்துறை கோழி வளர்ப்பு, சார்புத்துறை வங்கியல். விடையானத ஆப்ஷன் ஏ. இவ்வுலகில் வாழ்வதற்காக வருவாய் ஈட்ட நாம் அனைவரும் தேவையான ஒன்று எது? வேலை. இவ்வுலகில் வாழ்வதற்காக வருவாய் ஈட்ட நாம் அனைவருக்கும் தேவையான ஒன்று வேலை. 15 வயதிற்கு குறைவற்றவர்கள் எவ்வாறு கருதப்படுகின்றன? குறைந்தவர்கள். 15 வயதிற்கு குறைந்தவர்கள் குழந்தைகள் என கருதப்படுகின்றனர். ஆப்ஷன் ஏ. பொருளியலில் வருவாய் ஈட்டும் துறைகள் எத்தனையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது? 3. பொருளியலில் வருவாய் ஈட்டும் துறைகள் எத்தனையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது? 3. முதன்மைத்துறையின் மற்றொரு பெயர் யாது? விவசாயத்துறை. முதன்மைத்துறையின் மற்றொரு பெயர் விவசாயத்துறை. 2. துறையின் மற்றொரு பெயர் யாது? தொழிற்சாலைகள். இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் உழைப்பாளர்கள் குழுவின் பெரும்பகுதி எந்த தொழிலை தேர்ந்தெடுக்கின்றன? விவசாயத்துறை. இந்தியா வளர்ச்சிக் கொள்கையின் ஒரு முக்கியமான கூறு எது? இந்திய வளர்ச்சிக் கொள்கையின் முக்கியமான கூறு வேலைவாய்ப்பு. கடந்த 4-10 ஆண்டுகளில் வேலைவாய்ப்பு வளர்ச்சி சரியாக எத்தனை சதவீதம் அளவிற்கு உயர்ந்துள்ளது? 2%. நல்ல ஊதியம், நிர்ணயிக்கப்பட்ட வேலை நேரம், ஊதியத்துடன் கூடிய விடுப்பு முறை, மருத்துவ உதவித்தொகை மற்றும் காப்பீடு போன்றவை எந்த துறையின் கீழ் உள்ள வேலைக்கு கிடைக்கின்றன? ஒழுங்கு அமைக்கப்பட்ட துறை. ஒழுங்கு அமைக்கப்பட்ட துறை ஆப்ஷன் ஏ சரியான விடை. இந்தியாவில் வங்கிகள், ரயில்வே போன்றவை எதன் அடிப்படையின் கீழ் வரும்? ஒழுங்கு அமைக்கப்பட்ட துறை. பொருளியல் செயல்பாடுகளில் மேல்நிலையில் உள்ளவர்கள் எப்படி அழைக்கப்படுகின்றன? பொருளியல் செயல்பாடுகளில் மேல்நிலையில் உள்ளவர்கள் எப்படி அழைக்கப்படுகின்றன? அலுவலர். ஆப்ஷன் பி அலுவலர். பொருளியல் செயல்பாடுகளில் மேல்நிலையில் உள்ளவர்கள் அலுவலர் என்று அழைக்கப்படுகின்றனர். பொருளியல் செயல்பாடுகளில் கீழ்நிலையில் உள்ளவர்கள் எப்படி அழைக்கப்படுகின்றனர்? தொழிலாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். சிறு மற்றும் குடிசை தொழில்கள் எந்த துறையின் கீழ் வரும்? சிறு மற்றும் குடிசை தொழில்கள் எந்த துறையின் கீழ் வரும்? ஒழுங்கு அமைக்கப்படாத துறை. ஆப்ஷன் டி ஒழுங்கு அமைக்கப்படாத துறை. பொதுத்துறை பற்றிய கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்ய. பொதுத்துறையானது சேவை நோக்கம் கொண்டது. சொத்துக்கள் அரசாங்கத்திற்கு சொந்தம். ஊதியம் அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்றது. ஸோ இது மூன்றுமே சரியானது. பொதுத்துறை என்பது சேவை நோக்கம், சொத்துக்கள் அரசாங்கத்திற்கு சொந்தம், ஊதியம் அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது. ஸோ இந்த மூன்று கருத்துமே சரியானது. ஆப்ஷன் டி இதற்கு விடை. தனியார் துறை பற்றிய துறைகளின் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்ய. தனியார் துறை பற்றிய கூற்றுகளில் சரியானவற்றை. லாப நோக்கம் கொண்டது. சொத்துக்கள் தனிநபருக்கு சொந்தம். ஊதியம் உரிமையாளரால் வழங்கப்படுகின்றது. ஸோ இது மூன்றுமே சரி. தனியார் துறைக்கான கூற்றே இதுதான். லாப நோக்கம் கொண்டது தனியார் துறை. சொத்துக்கள் தனிநபருக்கு சொந்தம். ஊதியம் உரிமையாளர்களால் வழங்கப்படுகிறது. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு கடுமையான வீழ்ச்சி ஏற்பட்ட போதிலும் தமிழகத்தில் அதிகம் பேருக்கு வேலை வாய்க்கும் தொழில் எது? விவசாயம். ஆப்ஷன் ஏ. பொறுத்துக, தொழில் மற்றும் அதனுடைய குடும்பங்களின் சதவீதம், அந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய குடும்பங்களின் சதவீதம் கொடுத்துருக்கோம். இதனை பொருத்தி பார்க்கும் பொழுது விடையானது ஆப்ஷன் டி. பயிரிடுவோர் என்று கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு ஆப்ஷன் டி. 2008 ஆண்டு கீழ்கண்ட தொழில்களில் ஈடுபட்ட குடும்பங்களின் சதவீதம் தவறானவற்றை தேர்வு செய்ய. இங்கு தவறானது விவசாயம் அல்லாத தொழிலாளர்கள் 40% என்பது தவறு. சரிங்களா. ஸோ ஆப்ஷன் சி இதற்கு விடை. மொத்தம் 42 வினாக்கள். இந்த 42 வினாவினுடைய பிடிஎஃப் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பதிவிறக்கம் செய்து விடை குறிப்பை உங்களுடைய விடை குறிப்புடன் ஒப்பிட்டு பார்த்து ஒவ்வொரு நண்பர்களும் உங்களுடைய மதிப்பெண் கொடுங்க. அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை தொடர்ச்சியாக பெற்றிட இணைந்திருங்கள் எம் குழுவினோடு. நன்றி நண்பர்களே.